வணக்கம். மனித உடலின் மிகப்பெரிய உறுப்பு எது என்று கேட்டால் பலரால் யூகிக்க முடியாது. அந்த கேள்விக்கு பதில் தோல்தான். நமது தோல் உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாப்பது மட்டுமன்றி உடலின் வெப்பநிலையை சமப்படுத்தவும் வியர்வையை வெளியேற்றவும் பயன்படுகிறது. ஆனால் இதேபோல பல நுண்கிருமிகளும் உயிர் வாழ இடமளிக்கிறது என்பதும் அதிர்ச்சியான செய்தியாகும். ஆம், இன்றைய வீடியோ பதிவு சகலவிதமான தோல் நோய்களையும் வீட்டோரங்களில் எளிதில் கிடைக்கும் மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி குணப்படுத்துவது என்பது குறித்து பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இதுவரை நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்ப சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனுக்குடன் பெற பக்கத்தில் இருக்கும் பெல் சிம்பலையும் ஒருமுறை பிரஸ் செய்யுங்கள். தோளில் எவ்வளவு நுண் கிருமிகள் இருந்தாலும் அது இரத்தத்தில் கலந்துவிட வாய்ப்புண்டு. தோளில் தோன்றும் நுண் கிருமிகளால் உடலில் பல உபாதைகள் உண்டாகின்றன. தோளில் அரிப்பு, வெடிப்பு, தோல் சிவத்தல், செதில் செதிலாக தோல் உதிர்தல், நிறமாற்றம், தோளில் உணர்ச்சியின்மை போன்ற பல உபாதைகளுக்கு தோளில் வளரும் கிருமிகளே காரணமாக அமைகின்றது. இந்த கிருமிகள் தோளின் அடுக்குகளை கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி தோளின் எண்ணெய் கோளங்களை அடைத்து வியர்வை துவாரங்களையும் சிதைத்து தோலுக்கு நிறத்தை தரும் மெலனின் மற்றும் ரோமத்திற்கு நிறத்தை கொடுக்கும் கெரட்டின் நிறமிகளை அழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நுண்ணிய இரத்த குழாய் மூலமாக இரத்தத்தில் கலக்கின்றன. தோளில் தோன்றும் நுண் கிருமிகளால் தோல் கடும் பாதிப்பை அடைகின்றது. தோல் வறட்சி, சொறி சிறங்கு, படை, வெண்படை, கரப்பான், விரல் இடுக்கில் தோன்றும் குருக்கள், முகப்பரு, சோரியாசிஸ், உடம்பில் ஆங்காங்கே அவ்வப்போது தோன்றும் தடிப்பு, வெண்குஷ்டம், தலையில் தோன்றும் பொடுகு, பூச்சி வெட்டு, நகத்தில் தோன்றும் நகசுற்று, நகசொத்தை, கை கால் அக்குள் பகுதிகளில் ஏற்படும் அரிப்பு, கழுத்து பகுதிகளில் கடும் அரிப்பு போன்ற பல தொல்லைகள் ஏற்படுகின்றன. சகல விதமான தோல் நோய்களையும் குணப்படுத்த ஒரு மூலிகை மருந்து இருக்கின்றது. அதன் பெயர் சதுரக்கள்ளி. இது சித்த மருத்துவத்தில் ஏராளமாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. யுஃபோர்பியா ஆண்டிகோரம் என்ற தாவரவியல் பெயரை கொண்டது. இந்த சதுரக்கள்ளி செடிகளின் பால் மற்றும் இலைச்சாறு மருத்துவத்திற்கு பயன்படுகின்றது. இதன் இலைச்சாற்றில் பிரைடலான், த்ரீ ஆல்பா ஆல், த்ரீ பீட்டா ஆல், டேராக்சரால், டேராக்சிரோன், பீட்டா அமீரின், யுபால்யூ போர்வால் போன்ற பல சத்துக்கள் நிறைந்துள்ளன. இவை சகலவிதமான தோல் நோய்கள் மற்றும் உடலில் உள்ள புண்களையும் குணப்படுத்தவும் உதவுகின்றன. சதுரக்கள்ளியை இடித்து சாறு எடுத்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி பதமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதனை தோளில் தோல் நோய் உள்ள இடங்களில் தடவி வரலாம். 100% நிவாரணம் கிடைக்கும். மிளகை சதுரக்கள்ளி சாற்றில் ஊற வைத்து வெயிலில் நன்கு உலர்த்தி நல்லெண்ணெயில் மூழ்கும்படி 10 நாட்கள் வைத்திருந்து அந்த எண்ணெயை தலையில் தேய்த்து வர பொடுகு, தலை அரிப்பு ஆகியவை நீங்கும். ஆங்கில மருந்துகளால் ஏற்பட்ட தோல் அலர்ஜி, அதாவது ஒவ்வாமைக்கும் இது நிவாரணத்தை கொடுக்கின்றது. சிறு குழந்தைகளுக்கு வரும் தோல் நோய்களை ஆரம்பத்திலேயே குணப்படுத்தி விடலாம். இதற்கு 1 கைப்பிடி பழுக்காத சற்று கொழுந்தான வேப்பிலையை பறித்து வந்து அதிகம் நீர் விடாமல் அரைத்து அதனோடு ஆர்கானிக் மஞ்சள் பொடியை கலந்து மேல் பூச்சாக தோல் நோய் உள்ள இடங்களில் தடவி விடுங்கள். 4 நாட்களில் தோல் பழைய நிலைக்கு மாறியிருப்பதை உணர்வீர்கள். ஒருவேளை பெரும் நகரங்களில் உள்ளவர்களுக்கு சதுரக்கள்ளி மூலிகை கிடைக்கவில்லை என்றால் அருகம்புல் 1 கைப்பிடி, மஞ்சள் கிழங்கு 1 துண்டு எடுத்து மைய அரைக்க வேண்டும். அதை தோல்வியாதி இருக்கும் இடத்தில் பூசி 30 நிமிடம் கழித்து குளிக்க வேண்டும். வாரத்தில் 3 அல்லது 4 நாட்கள் குளித்து வந்தால் நல்ல குணம் தெரியும். வேப்பிலை 1 கைப்பிடி, 3 சிறிய வெங்காயம் 2 அரைத்து உடம்பு முழுவதும் பூசி 30 நிமிடம் கழித்து வெந்நீரில் குளித்தாலும் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு குணம் கிடைக்கும். 20 கிராம் நன்னாரி வேரை 1/2 லிட்டர் தண்ணீரில் சேர்த்து நன்றாக காய்ச்ச வேண்டும். இது 200 மில்லி ஆகியதும் இறக்கி வைத்து விட வேண்டும். காலையில் 100 மில்லி, சாயங்காலம் 100 மில்லி என குடித்து வந்தால் தோல் நோய் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் ஒரு சிறப்பான பயனுள்ள வீட்டு மருத்துவ தகவலுடன் உங்களை சந்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களையும் கேள்விகளையும் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸில் கேட்டு எங்களை ஊக்கப்படுத்துங்கள். நாங்கள் உங்களுக்கு பதிலளிக்க தயாராக காத்து கொண்டிருக்கிறோம். இதுவரை நீங்கள் நமது நலமுடன் வாழ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.